நிறைவு பெறுகின்ற பகுதிக்கு வந்திருக்கிறேன். அதாவது மேல் தளத்திலிருந்து 180 அடி ஆழத்திலே உள்ள டனலின் முடிவு பகுதி. இது நீண்ட பயணம் என்பதால் நிறுத்தியிருந்தேன். மீண்டும் அந்த டனலின் நிறைவான முடிவு பகுதிக்கு வருகிறேன். அந்த டனலுக்குள் தண்ணிக்கு கிட்ட நயகர ஃபோர்ஸின் தண்ணிக்கு கிட்ட நீருக்கு அருகில் செல்லக்கூடியது ஆக அமைகிறது. அங்கிருந்து நாங்கள் உங்களுக்கு இந்த காட்சியை படமாக எடுத்து வருகிறோம். பனி உறைந்து போயிருக்கிறது. பனி உறைந்து விழுகின்றதையும் காட்சியாக பார்த்தோம். பேராசிரியர் குறிஞ்சிவேந்தனின் கனடிய வருகையொட்டி அடுத்த படம் ப்ரொஃபஸர் குறிஞ்சிவேந்தன் எங்களை அழைத்து வந்தார். மேல் பகுதி நாங்கள் மேலிருந்து படம் எடுத்திருந்தோம். இப்பொழுது கீழ்ப்பகுதியை எடுக்கிறேன். அருமையான காட்சி, மிக அருமை அருமை அருமை. இப்பொழுது பேராசிரியர் குறிஞ்சிவேந்தனிடம் இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய நயகரா ஃபால்ஸ் இந்த நீர்வீழ்ச்சியின் அழகு, அதன் ரசனை, அதை எவ்வாறு ரசிக்கிறார், அதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறார், கூறுங்கள். ரசிப்பது ருசித்துக் கொண்டிருக்கின்றேன் நான். ஆஹா, அருமை. வானத்தில் இருந்து பூமழை பொழிவது போல இந்த பனித்தூவல்கள் தூவிக்கொண்டே இருக்கின்றன. இந்த பக்கத்திலே எனக்கு இந்த பக்கத்திலே நயகரா நீர்வீழ்ச்சி கை பக்கத்திலே அருகிலே நான் காண்கின்றேன். ஏற்காழ மேலிருந்து கீழே 180 அடிகளுக்கு கீழே வந்து நாம் இந்த சுரங்கம் வழியாக வந்து இந்த காட்சியை காண்கின்றோம். அழகாக பறவைகள் எல்லாம், நீர்ப்புறைகள் எல்லாம் மீன்களை தேடி விதைகளை தேடி மறக்கின்ற சூழல். இது போன்ற ஒரு அற்புதமான ஒரு குளிர் நிறைந்த இந்த பகுதியில் இருந்து கொண்டு இந்த நாட்டினுடைய அதிசயத்தை, பொறியியல் அதிசயத்தை எல்லாம் ஒரு சேர ரசிக்கின்ற ஒரு காட்சியாக இருக்கிறது. இயற்கை அதிசயத்தையும் பொறியியல் அதிசயத்தையும் ஒன்றாக மிக்க நன்றி, மிக்க நன்றி. இந்த அருமையான காட்சியோடு அருந்தமிழ் கேட்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நன்றி.